ஹாய், எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விலாக் என்ன அப்படின்னா ஒரு கோயில் விலாக் தாங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பச்சை மரகதலிங்கம் இந்த கோயிலில் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அந்த சிவனை பார்க்கத்தான் நாம் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து குடியாத்தத்தில் இருந்து காட்பாடி போகிற வழியில் வன்றந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு உள்ளே போய் பார்க்கணும். அந்த கிராமத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வழிகாட்டும் பலகை தான் இது. நீங்கள் வேலூரில் இருந்து வரதானா காட்பாடி டு குடியாத்தம் ரோட்டில் வரும்போது இந்த பலகையை பார்த்துட்டு நாம் அந்த வழியாக போகும்போது நாம் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியும். வாங்க போகலாம். இப்போ நாம் கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வன்றந்தாங்கல் கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. நீங்கள் குடியாத்தத்துலேருந்து வர்றவங்களாக இருந்தால் குடியாத்தம் டு காட்பாடி ரோட்டில் நான் ஃபஸ்ட் காட்டினேன் இல்லைங்களா, அந்த போர்டு வழியாக கட் ஆகணும். சப்போஸ் வேலூர்லேருந்து வர்றதா இருந்தாலும் வேலூர் காட்பாடியிலேருந்து குடியாத்தம் வர்ற ரோட்டில் வரும்போது ரோட்லேயே இந்த போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த அந்த போர்டு வழியாக உள்ளே வந்தீங்கன்னா நாம் இந்த கிராமத்துக்கு வந்துடலாம். வன்றந்தாங்கல் கிராமம் அப்படின்ற இடத்துல தான் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ கோயிலோட வெளிப்பகுதியில் நிற்கிறோம். இங்கே வந்து நேற்று தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கோயிலுக்குள்ளே முதல்ல அழகான கோமாதா தரிசனம், கூடவே குட்டியாக அழகான கண்ணுக்குட்டி. நேற்று கும்பாபிஷேகம், அதாவது 10/12/2023 அன்னைக்கு நடந்த கும்பாபிஷேகத்துக்கு நாம் போகலைன்னாலும் வேலூரில் இருந்து வந்திருந்த விவேக் அப்படிங்கிற ஒரு தம்பி அவர் எடுத்த சில வீடியோ பதிவுகளை நமக்கு அனுப்பினார். அதை தான் நான் உங்களுக்கு இப்படிய பார்வைக்கும் வச்சுருக்கேன். நம்ம கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கல, ஆனாலும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை பார்க்குற ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த வேலூர் விவேக் தம்பிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புறம்பய மதனில் அறம் பல அருளியும் காலத்து புதியாயிருந்தும் அந்தமிழ் பெருமை அழலோரை கடந்து. நேற்று யாகசாலை பூஜை நடந்த இடம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இப்போ அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே விவேக் தம்பி கொடுத்தது. சாதாரணமாக ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுன்னா அதிலிருந்து 48 நாளைக்குள்ளே நாம் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது கும்பாபிஷேகத்தின் போது நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் நேரம் கிடைச்சதுன்னா உங்கள் குடும்பத்தாரோட இந்த 48 நாளைக்குள்ளே ஒரு முறை இந்த மரகதலிங்கேஸ்வரருடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயில் நல்ல இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு. வாழை மரம், மா, சப்போட்டா, அப்புறம் எலுமிச்சை, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பூக்கள், அரளி, மல்லிகை, செம்பருத்தி, இந்த மாதிரி எல்லா செடிகளும் இந்த இடத்துல இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வன்னிமரம். அடிப்பகுதியில் 3 கிளைகள் ஒரே சமமாக பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. பாருங்கள், வன்னிமரம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது முதல்ல நம்முடைய பிள்ளையாரை கும்பிடுறோம். அடுத்து மூலவர் ரொம்ப அழகான மரகதலிங்கேஸ்வரர். வீடியோ எடுக்க எனக்கு அனுமதி கிடைக்காததுனால வீடியோ எடுக்கலை. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். கருணை நிறைந்த முக அழகோட பர்வதவர்த்தினி தாயார். கோவில் சுற்றி வரும்போது கோயிலுக்கு பின்னாடி வேப்ப மரத்தடியில் சப்த கன்னிகைகளை செங்கல் ரூபத்தில் இப்போதைக்கு அமைச்சிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாகங்களை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்குறது வள்ளி தேவியான சமேதமாக இருக்கிற முருகர் சன்னதி. அடுத்தது உற்சவரின் வாகனம், ரிஷப வாகனம். ரிஷப வாகனத்தை பார்த்துட்டு நம்ம வரும்போது ஊஞ்சல் உற்சவம் நடக்குது. ஊஞ்சல் உற்சவத்தில் மகாலிங்கேஸ்வரரும் பர்வதவர்த்தினி தாயாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காண கண்கோடி வேணும் அப்படின்னு. அதுதான் உண்மை, இவங்கள பார்க்க கண்கோடி வேணும். அந்த அளவுக்கு அன்பான முகம், கருணையான கண்கள், ஒரு நம்முடைய மனசுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பார்வை,
ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வரவே முடியாது. கட்டி போட்ட மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு மனசு நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. கோயிலுக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற காலபைரவர் சன்னதி ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. காலபைரவரோட சன்னதிக்கு பக்கத்தில் நவகிரகங்களோட சன்னதி அமைச்சிருக்காங்க. நவகிரகங்களோட சன்னதியை வட்ட வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலையும் நல்ல கைதேர்ந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டது போல் அவ்வளவு தத்ரூபமாக அமைப்பாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கோயிலில் இருந்து அவ்வளோ சீக்கிரமாக கிளம்ப மனசு வரலங்க. அடுத்தது தியான மண்டபம். தியான மண்டபத்தில் மகாலிங்கேஸ்வரரையும் தெய்வீகமான ரெண்டு நந்திகளையும் அமைச்சு இந்த தியான மண்டபத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோயிலை பற்றி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் நிர்வாகிகள் கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவங்க நமக்காக சில தகவல் சொன்னாங்க. ஓம் நம சிவாய். நம சிவாய சிவய நமயா நம சிவா நம சிவய நமயா நம சிவத்திருத்தம்பலம் இணைய போட்டு நாட்டு போட்டு வேலூர் மாவட்டம் சக்கரை வட்டம் மக்கள் நாங்கள் கிராமம் பழமை வாய்ந்த ஆலயம். இது வந்து காலகாலமாக வந்து மரத்தட்டில் வச்சு பூஜை பண்ணியிருந்தது. வம்சா வழியாக மரத்தட்டில் வச்சு தான் பூஜை பண்ணியிருந்தாங்க. பேரெல்லாம் தாத்தா பாட்டி வந்து சாமி சாமி குழந்தைகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இங்கே அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் போன பிறகு இவங்க ஏற்பட்டு மரத்தில் இருக்கிற சாமி அவர் குடியில் அமைப்பு சொல்லிட்டு ஒரு ஆலயம் அமைச்சு அங்கேருந்து எடுத்து ஆலயம் அமைச்சு வச்சு இது மூன்றாவது வருஷம் சிறப்பான முறைங்கிறது 10ஆம் தேதி 10/12 2023 கும்பாபிஷேகம் சிறப்பான நடந்தது. இன்றைக்கி கார்த்திகை மாதம் சோம வார வழிபாடு ஒரு முறையாக அபிஷேகம் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குடியாத்தமாக இருந்தாலும் சரி, வேலூராக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து போங்க. ஏன்னா மரகதம் அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம். அதுலேயும் மரகத லிங்கம் உலகத்திலேயே பெரிய மரகத லிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் கட்டாயமாக வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு ஈசனுடைய அருள் கிடைக்கணும். ஓம் நமச்சிவாய. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்த்தேன். பாய் பாய்.